எந்த நாளைக்கு இவங்களுக்கு பாரமா இருக்கிறது? வேணாம்பா முத்து, இந்த மடம் விரிசல் கண்டா அடுத்த மடம். எனக்கு என்னப்பா மிஞ்சி மிஞ்சி ஒரு நாளைக்கு மூணு வேலை சோறு அவளை போதும்பா. சிவா சிவா, நீ என்ன பண்ற? நேரம் இரும்பீட்டிக்கிற போற, போய் பூட்டை தடவி பார்த்து உனக்குதான் தெரியுமே எங்க வைக்கணும் கையன. நச்சுன்னு ஒரு அடி பொட்டியை துற உள்ள இருக்க எடுத்துக்க, கம்பி நீட்டிடுவா. முடியாது, இந்த வீட்டுக்கு என்னால துரோகம் பண்ண முடியாது. என்ன கேப்டன் திடீர்னு மாறிட்ட? மாறவும்ல மண்ணா கட்டி இல்லை. எனக்கு குடும்பம் வீடு வாசல் பற்று இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அது என்னமோ தெரியல, பசுபதியாவை பார்க்கும்போது எங்க அப்பாவை பாக்குற மாதிரியே இருக்கு. அந்த அம்மாவை பார்க்கும்போது உங்க அம்மா பாக்குற மாதிரி இருக்குது. இவனுக்கு ரெண்டாம லட்சுமியை பார்க்கும்போது இவன் குழந்தைய பாக்குற மாதிரி இருக்குது. இப்படியே போயிட்டு இருந்தா அப்புறம் எப்படி? சிவா சொல்றதா கரெக்ட்? என்னடா கரெக்ட், நாலு பேர் மத்தியில நம்ம மூணு பேரும் கைதிங்க எப்படா புடைக்க முடியும்? நம்ம தலையில சுத்தமா எழுதி வச்சிருக்கான் திருடியே புடைக்கிறேன்னு. சிவா நீ என்ன பண்ற? இரும்பு பெட்டி உடைக்கிற, பணத்தை சுருட்டுற, நம்ம எல்லாம் கம்பி நேற்றோம். என்ன சொல்ற? நான் ஒரு மடைய, நீங்க எல்லாரும் இங்க இருக்கிறது எனக்கு மறந்தே போச்சு. தாங்க சாகுபடி. என்ன சொல்றீங்க? ஒண்டி இல்லீங்க, ஒரு அவசரமான வேலையா பக்கத்து ஊருக்கு போயிட்டு இருக்கு. மரத்துக்கு ரெண்டு நாள் ஆகும், அது வரைக்கும் நீங்க எல்லாரும் தான் கடையை பாத்துக்கணும். என் வாழ்க்கையில உங்களை போல நேர்மையானவங்களை நான் பார்த்ததே இல்லை. வாங்கிக்கங்க சார். உங்க எல்லாருக்கும் சிரமம் கொடுக்கறதுக்காக என்ன மன்னிச்சிருங்க. என்ன செய்யறது, என் குடும்ப நிலைமை படி நான் வரைக்கும். பெரியவர் நம்மள நம்பி கடையை விட்டுட்டு போயிருக்காரு, இவன் திண்டே தீத்துருவான் போல் இருக்கு. என்னடா எழுத அண்ணா, வாங்க வாங்க. என்ன வேணும்? ஒண்ணு இல்லங்க, பத்து ரூபாய்க்கு சில்லறை வேணும். ஒன்பது ரூபாய் இருபத்தி அஞ்சு பைசா தானே இருக்கு. ஏன்னா பாக்கி எழுபத்தி அஞ்சு பைசாவ நாளைக்கு வந்து வாங்கிக்கிறீங்களா? என்ன சிவா, அண்ணாவுக்கு எழுபத்தஞ்சு காசு ஒரு பெருசா? இதுக்குன்னு மெனக்கட்டு நாளைக்கு ஒரு வாட்டி வருவாராக்கா. அண்ணா இந்தாங்க எழுபத்தஞ்சு காசுக்கு பிஸ்கட். என்ன சில்லறைய கேட்டா இதை என் தலையில கட்டுறிய? அண்ணா காலையில முத முத வந்திருக்கீங்க, பெரிய மனுஷன் துண்டு போட்டுருக்க, வியாபாரம் பண்ணதாத்தான் இருக்கட்டுமே. புது பெருங்காயடப்பா வந்திருக்கு, ஒண்ணு தரட்டுமா? ஒண்ணு வேணா ஐயா. ஆ விடுங்க ஐயா. அண்ணா சில்லறை வேணும்னா அடிக்கடி வாங்க, பிஸ்கட் தரேன். சிவா நம்ம லட்சுமி ஒருத்தன் தாவடிக்கிறான்னு சொன்னல, நான் வந்துட்டு இருக்கான் பாரு. புலி அந்த கிராக்கி வந்திருக்கு. என்ன பையனுக்கு போன் மீட்டா ஒன்று உடம்ப தேத்துறதுக்கு எல்லாத்துக்கு மேல வை சார்ல போடு. அனுபவிக்க போறேன். வேண்டதான வித்தியாசமா நினைக்க வேண்டாம்.
போன வாட்டி லிஸ்டோட 10 ரூபாய் கொடுத்தீங்கல்ல, அந்த 10 ரூபாய் கூட இதுக்குள்ள தான் இருக்குது. அடிக்கடி வரானா? போயிட்டு வர்றது. நான் வரேன். ஆமா லட்சுமி, ஏன் அந்த பைய வந்த பார்த்த அப்படி நெளிஞ்சான்? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல லட்சுமி. பையா சொன்னா சீக்கிரம் கல்யாணத்துக்கு ஏற்பாடு செய்ய சொல்றேன், செய்கிடா. தரங்க வேலை ஒண்ணுதான் விட்டு வச்சிருந்தோம், அதையும் செஞ்சிடறா. சாதாரணமா பெண்கள் தான் காதலர்கள் தாமதமா வந்தா முகத்தை திருப்பிக்குவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஏமா தாயே, உனக்கு ஒரு கும்பிடு, உன் காதலுக்கு ஒரு கும்பிடு. நமக்கு கட்டு முடியாதம்மா இந்த காஸ்ட்லி காதல். உன்னை பார்க்க வந்ததுக்கு நஷ்டம் 50 ரூபாய். அந்த குண்டங்க தலையில கட்டிட்டானுங்க. அவங்களை அப்படி சொல்லாதீங்க, அவங்க எல்லாரும் எனக்கு மாமா மாதிரி. மாமனுங்க அவருங்க எமக்கும் கரணுங்க. குமார் கொஞ்சம் பேசாம இருக்கிறீங்களா? அவங்க ரொம்ப நல்லவங்க. அது கட்டுது போ. 50 ரூபாய் பட்டங்களை இவங்க தலையில கட்ட எங்க பெரியப்பா என்ன வீடு வைக்க வச்சுட்டாரு. யார கேட்டா அந்த செலவு செஞ்சான்னு இந்த கடன் நிலை வரைக்கும் உனக்கு ஒரு வேலை சோல் கிடையாதுட்டாரு. பாவம், என்னுடைய காதலுக்காக நீங்க உண்ணாவிரதம் கூட இருந்தாகணும். என்னை விட அதிர்ஷ்டசாலி யார் இருக்க முடியும்? இது பாரு, நான் ரொம்ப கோபமா இருக்கேன். மாமனுங்க அவருங்க அசல் பகல்கிழவங்க மாதிரி. அவசரப்பட்டு வளர வேண்டாம், நல்லவங்களுக்கு இது காலம் இல்ல. என்ன சொல்ற? அவங்களுக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. பிடிச்சிருக்கா? ஆமா, பையன் ரொம்ப நல்லா இருக்கான். உங்க கல்யாணத்துக்கு உதவி செய்யறான்னு கூட என்கிட்ட சொல்லிருக்காங்க. அப்படியா? இது தெரியாம போச்சே. மாமாக்கள் இப்படிதான் இருக்கணும். அதுல பாரு, அந்த பெரியவரிய சட்டையை பிடிச்சு எடுத்தப்பவே பார்த்தேன், நல்ல கலையான முகம். மத்த ரெண்டு பேர் மாத்திரம் என்ன கௌரவமானவரா? ஐயே லட்சுமி, நான் தான் அவசரப்பட்டேன், மன்னிச்சு. இத பாருங்க, அவங்க எப்படியாவது எங்க அப்பா கிட்ட சொல்லி கல்யாணத்துக்கு ஏற்பாடு செய்ய போறாங்க. இப்ப நீங்க தான் உங்க பெரியப்பா கிட்ட சொல்லி சம்மதம் வாங்கணும். சந்தோஷமா பேசிட்டு இருக்கும் போது எங்க பெரியப்பா பத்தி ஏன்? அவரும் அவருடைய கஞ்சித்தனமும் நான் எப்படித்தான் சமாளிக்க போறோம்? இதுல என்ன பயம்? ஆம்பளையா லட்சணமா தைரியமா சொல்ல வேண்டியதுதானே? ஆமா, ஆம்பளையா தைரியமா லட்சணமா சொல்லிடுறேன். இத பாருங்க, நீங்க இப்படி வளைய ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நான் புறப்படணும்னு அர்த்தம். அப்படியா? மறுபடியும் கடைக்கு எப்ப வரீங்க? பணம் சேர்த்துட்டு இல்ல, உங்க மாமாக்களை சந்திக்க வரணும். வெளியில வருது உட்கார்றா, கிழிஞ்சிருமா? கையில வச்சுக்கா. எதுக்கு பெரியப்பா? கிளிய கிளிய அடிக்கடி தையே, வேற வேலை பார்க்க முடியாது. முண்டா டிரெஸ் தச்சிருக்கேன். எங்கடா போயிட்டு வர்ற? வந்து வந்து கோயிலுக்கு போயிட்டு வரேன் பெரியப்பா. கோயிலுக்கு? கோயிலத்தான் இடிச்சு கட்டிக்கிட்டு இருக்கேன் அவங்கள. ஆமா, கோயிலுக்கு போற என்ற இந்த டிரெஸ் கூட உள்ள விட்டானா? ஆமா, கட்டுற வயல்களே இதே மாதிரி டிரெஸ் போட்டுக்கிட்டு கட்டுறான். பெரியப்பா என்ன தெரியப்போ? காது கேக்குது சொல்லு. வந்து வந்து இன்னைக்கு தான் உங்ககிட்ட தைரியமா ஒன்னு கேட்க போறேன். காடு காடு. எனக்கு கல்யாணம். கல்யாணமா? உட்கார்றா, உட்கார்றா, உட்கார்ந்து பேசுறா. கல்யாணம்னா உட்கார்ந்து பேசணும். உட்கார். என்ன தூஞ்சி பிடிக்கிற? என்னாச்சு? ஏன்டா வலிக்கு விழுந்துட்ட? உட்கார்றதுக்கு அவ்வளவு கஷ்டமா? இந்த ட்ரெஸ் உட்காந்துட்டியா? உட்காந்துட்டேன். அப்போ எனக்கு தெரியாம உன் கல்யாணத்தை நிச்சயம் பண்ணிட்டேன். இல்லைங்க பெரியப்பா, நான் வந்து உங்ககிட்ட எதையும் மறைக்க விரும்பல. நான் வந்து ஒரு பொண்ணு மனசார. தப்பு இல்லடா, பயப்படாத. சமயக்காரியை நிறுத்தி விடுறேன், வேலைக்காரனை நிறுத்தி விடுறேன். செலவு குறையும் இல்ல, நான் எதிர்பார்த்த வரதட்சணை கிடைக்கும் இல்ல. அவ கூணா இருந்தானா குருடா இருந்தான் கழுத வேலை கட்டிட்டு கிடக்கட்டுமே. பெரியப்பா உண்மையா சொல்றீங்க? உனக்கு செலவழிச்ச பணத்தை கணக்கு பார்த்து சொல்றேன். அதை கையில எடுத்துக்கிட்டு உன் மாமன் வீட்டுல இப்பவே போய் உட்காரு. வந்து ஒண்ணு இல்ல, நமக்கு ஒரு ஐயா கொஞ்சம் சீக்கிரமா பேசினா சௌரியமா இருக்கும். ஒரு டீ பொட்டலம். டீ இல்லீங்களா? அதுக்குள்ள காபி பொட்டலம் இல்லையா? இருக்கா? அண்ணாவுக்கு 5 பொட்டலம். என்ன ஒரு நமக்கு ஆன தாண்டாபுரம். ஆன தாண்டாபுரம் நேரம் தாண்டி இருக்கு. அண்ணா பாத்தியா? அண்ணாவை பாத்தீங்களா? நெத்தி நிறைய பொட்டு, முகம் நிறைய மேசை, வாய் நிறைய பல்லு. பல்லோ பல்லு, அசைப்புல பார்த்தா அண்ணன் ஒரு ஆணழகன்னே சொல்லலாம். தலையில தான் ஒண்ணுமே இல்ல. என்னது புத்து? என்னடா கவனிச்சியா? என்னது தலையில எறும்பு ஏறினா இறங்கும் போது ரொம்ப நிதானமா இறங்கணும், இல்லைன்னா பொத்துன வலிக்கு விழுந்துரும். ஏறவே முடியாதேடா. யோ என்னையா, 4 பேர் வர்ற இடத்துல கிண்டலா பண்றீங்க? அண்ணன் கோச்சு கூடாது, கிட்டல் பண்ணல. அண்ணன் தலையில இது இல்லையேன்னு பயில உள்ள ரொம்ப வருத்தப்படுறாங்க. இவ்வளவு எதை கொடுத்த ஆண்டவன் தலையில? அதை கொடுத்துருக்கப்படாதா? எதை? தலை முடிய. தம்பி உலா, நீங்க வருத்தப்படுற அளவுக்கு என் பொண்டாட்டு கூட வருத்தப்படலே. என்ன இருந்தாலும் நம்ம எல்லாம் ஒரு வர்க்கம் இல்லையா? ஆமா, வீட்டுல எப்படி அம்மாவுக்கு? அவளுக்கு நிறைய இருக்கு. நானும் என்னென்னமோ தைலம் எல்லாம் தடவி தடவி பார்த்தேன். அம்மாவுக்கா? இல்லையா, எனக்கு.
ஒண்ணும் பிரயோஜனம். அண்ணா கவலைப்படாதீங்க, நம்ம கைவசம் தொழில் இருக்கு. ஐயா அதுவா? என்ன கொண்டாட சொன்னீங்க? வருத்தப்படாதீங்க, தைலம் இத எடுத்துட்டு போக. காலையில எடுத்துட்டு சொன்ன, முதல்ல தலைகீழ நின்னு சரசாசனம் பண்ணுங்க, அப்புறம் இந்த தைலத்தை சூடேற அளவுக்கு தலையில போட்டு தை தைனு தேய்க்க. தடவுன எட்டு நாளைக்குள்ள தலையே இருக்காது. என்னது, தலையே தெரியாத அளவுக்கு முடி கருகருகருன்னு காடு மாதிரி வளரும், காடு மாதிரி வளரும். வேண்டாங்க, வரவழைச்சு என்ன வேணும்? உங்க கடையில சொட்டர் இருக்குதா? நம்ம கடையில எது இல்ல ஐயா. ஐயா ஆஸ்திரேலியாவில இருந்து சொட்டர் வந்தது. ஆஸ்திரேலியா சொட்டே? அண்ணா உடம்புக்கு சொட்டர் போட்டா அள்ளிக்கும். என்ன அது அளவுக்கு? என் குழந்தைக்கு இல்லையா எனக்கு? இது உங்களுக்கு தான். ரொம்ப சின்னதா இருக்கும் போல தெரியுது. இது ஆஸ்திரேலியா சொட்டர், இழுக்க இழுக்க வந்துகிட்டே இருக்கும். ரொம்ப இழுத்தீங்கன்னா பாதிரி அரங்கி மாதிரி ஆயிடும். ரொம்ப பழசா இருக்கியா? ஐயா கப்பல வந்துச்சு இல்லையா, புகப்பட்டிருக்குது, வேற ஒண்ணு இல்ல. தட்டுங்க, சரியா விடா. இது ரொம்ப டைட்டா இருக்கும் போல தெரியுது, கொஞ்சம் லூசாவே கொண்டு வா. லூசா வேணும்? ஆமா, ஐயாவுக்கு லூஸ் வேணும். ஐயா ஐயா உள்ள டெய்லர் இருக்காரு, கொண்டு போய் இதையே லூஸ் பண்ணி ஐயாவுக்கு நல்ல லூசா ஐயாவுக்கு கவர்ச்சி பத்திரிக்கை வேணுமா? இந்த கொஞ்ச நேரம் தாமசமா வந்திருந்தீங்கன்னா இந்த சொட்டர் உங்களுக்கு கிடைச்சிருக்காது. ஏன்? கீழக்கரை ஜமீன்தார் பையன் இப்பதான் அதை எடுத்து வச்சுட்டு போறாரு. அந்த கீழக்கரை ஜமீன்தார் பையனே நான் தான். அப்ப மேலக்கரை ஜமீன்தார், மேலக்கரை ஜமீன்தார். சொட்டரை பெருசு பண்ணதுக்கு அப்புறம் சார் வேண்டாம்னு சொல்லிவிட்டா? அண்ணாவுக்கு அந்த கலர் ரொம்ப பிடிச்சிருக்கு. வேணாம் சொல்ல மாட்டாரு. சொட்டர் என்ன விலை? 18 ரூபா. 18 ரூபி, அதுக்கு மேல காரணம் கேட்க மாட்டோம். இந்த சொட்டர் லூஸ் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? இப்போ இப்போ வந்து இட பையா, சீக்கிரமா கோச்சுக்கிறார் ஐயா. டெய்லர் பெருசு பண்ணிட்டாரா? இப்ப பாருங்க. வெரி குட், வெரி குட். கரெக்டா இருக்குல்ல? சீக்கிரம் வீட்டுக்கு போயிடுங்க. பணம் 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 கொடுப்பாரா கீழக்கரை? 10. என்ன இது 18 குடுக்குறீங்க? என்னயா 18 தானயா சொன்னீங்க? 2 ரூபா டெய்லரிங்க. ஓஹோ லூஸ் பண்ணாரு அதுக்கா? ஏங்க நான் எவ்வளவு சீக்கிரமா என்ன எப்படி வியாபாரம் பாட்டி பேர் சாப்பிட்டு வரலாம். பையா இங்க இரு. என்ன வாழ்க்கடாது என்ன யோசனை பண்ற? பெரியவர் இல்லாதப்ப கடையை வித்துட்டு காசு சுத்திட்டு போலான்னா? அதெல்லாம் இல்ல. எத்தனை நாளைக்கு வாடிக்கைக்காரர்களை ஏமாத்தியே பிழைக்கிறது? நம்மளும் நேர்மையான வழியில சம்பாரிச்சு பொழைச்சா என்ன அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருந்தேன். டேய் சிவா, இன்னைக்கு தாண்டா அவன் வாழ்க்கையிலேயே நேர்மையை பத்தி பேசுறான். டேய் யோக்கியமா வாழ்றவன் நேர்மையை பத்தி யோசனை பண்ண மாட்டான்டா. நம்மள மாதிரி இருக்கவன் அடிக்கடி அதை பத்தி யோசனை பண்ணுவான். சிவா உண்மையாவே கேட்கிறேன், நாமும் நேர்மையா வியாபாரம் பண்ணா என்ன? ஆமா நாமும் நேர்மையான வியாபாரம். கைவசம் ஐடியா இருக்கு. என்ன என்ன இல்ல அப்புறம் சொல்றேன். நீ
தீபாவளி முன்னிட்டு ஒரு ரூபாய்க்கு 50 பைசா தள்ளுபடி. ஐயோ பின்னாடி 3 மணி நேரமா என் நின்னுட்டு தான் கீழே போய்யா. கடைக்கு சொந்தக்காரன் பா. இப்படி தாயா காலையில இருந்து சொந்தக்காரன் சொந்தக்காரன் 3 பேர் போயிட்டாங்க. பின்னாடி சிவா என்னப்பா இது கூட்டம்? ஒட்டு வியாபாரம் நடக்குது. வேற வியாபாரம் சரியா? ரூபாய்க்கு 50 பைசா தள்ளுபடி போடுபட்டிருக்கிய. என் வியாபாரம் என்ன ஆகுது? என் குடும்பம் ஓட்டு போச்சுப்பா. பேசாம இருங்க. எந்த விதமான தப்பு நடக்கல. ரூபாய்க்கு 50 பைசா தள்ளுபடின்னு சும்மா போர்டு எழுதி வச்சிருக்கோம். சொல்லட்டா இப்போ இந்த சோப்பு என்ன விலை? 1 ரூபாய். இதுல எவ்வளவு போட்டுக்கிறோம்? 2 ரூபாய். போர்டு எழுதிருக்கிறபடி தள்ளுபடி 1 ரூபாய் போக, எப்பவும் வழக்கமா விக்க வேண்டிய அதே 1 ரூபாய்க்கு தான் விற்கிறோம். ஆனா வியாபாரம் பிச்சுக்கிட்டு போகுது. அந்த மாதிரி விக்கிறது பாவம் இல்லையா? யார் சொன்ன பாவம்னு? வியாபாரம் தந்துரும். தாங்கிறவனுக்கு அரை விலைக்கு கிடைக்குதேன்னு ஒரு திருப்தி, அவ்வளவுதானே. என்ன செய்யறது பர்வதம்? அவனுக்கு ஏதோ பண முடியாது, பரட்ட முடியல. போயிட்டு போகுது. முதல்ல தீபாவளி கவனிப்போம். ஆமா, வெறும் கையோட வந்திருக்கீங்க. தீபாவளியாவது பண்டிகையாவது. யார் சொன்னா? இந்த ஊர்லயே நம்ம வீட்டு தீபாவளி தான் ஜாம் ஜாம்னு நடக்க போகுது. அம்மா இது வாங்க, இது வாங்க. ஏது இவ்வளவு பணம்? நாங்க கொண்டே அடிச்சோம். இதெல்லாம் நம்ம கடையில வந்த வருமானம். நம்ம கடையில இவ்வளவு வருமானமா? அம்மா, நேர்மே சத்தியம்னு ஐயா பயந்தாரு. எங்களுக்கே அதெல்லாம் நாங்க ஒரு டைப்பா வியாபாரம் பண்ணோம், பணம் வந்துச்சு. சிவா, அப்படி எல்லாம் சொல்லாத. நேர்மை சத்தியம் இதெல்லாம் என்னைக்கு நிலைக்கும்? தத்துவமா? நம்ம கேப்டன் தான் பேசுறாரு. நீ என்னடா குறுக்க? அம்மா, எவ்வளவு பணம் இருக்கு? 3500 ரூபாய். கடையில சரக்கு வாங்குறது 1500 ரூபாய், லாபம் 2000 ரூபாயா? பர்வதம், இவங்களுக்கு ஆளுக்கு 500 ரூபாய் பிரிச்சு கொடுத்துருவோம். அம்மா அம்மா, வேண்டாம் வேண்டாம், எங்களுக்கு என் பணம் நீங்களே. சிவா, பெரியவர் ஆசையா தரேன்னு சொல்றாரு. வேண்டாம் மாத்திரம் சொல்லிடாதான் வாங்கிட்டா. நீங்களே வச்சுக்கோங்க. அப்படி இல்லீங்க, உங்க திறமையினால வந்த லாபம். அதனால ஆளுக்கு 500 ரூபாய் எடுத்துக்கிடுங்க, நானும் 500 ரூபாய் எடுத்துக்கிறேன். அதானுங்க முறை. வேணாங்க, இனிமே என்னால வாங்க முடியாது. இப்ப நீங்க ஆளுக்கு 500 ரூபாய் வாங்கிக்கல, இனிமே நான் உங்களோட பேச மாட்டேன். அவங்க பேசுறவங்க தான் வாங்குறோம் சிவா. அவங்க பேசுறோம், அதுதான் முக்கியம். இதுல 500 ரூபாய் இருக்கா? குறையுதுங்களா?